ஹிமாலயன் தமிழ் வணக்கம் வளகட்டும் தமிழ் ஓங்கட்டும் தமிழக ஒற்றுமை வெல்லட்டும் தமிழினம் நாம் இன்றும் காண உள்ள தலைப்பானது மகாட்டிய மாநிலமான நவி மும்பையில் தமிழ் முழங்கும் தமிழ் உணவகம் மகாட்டிய மாநிலத்தில் தலைநகரானது மும்பையாகும் மும்பை மிக பழைய நகரமாக நவி மும்பை என்ற நகரம் அதனை ஒட்டி வளர்ச்சி பெற்று வருகின்றது அப்பகுதியில் நவி மும்பை பகுதியானது பன்னெண்டு பன்னெண்டு லட்சம் மக்கள் தொகையை கொண்டது இந்த பன்னெண்டு லட்சம் மக்கள் தொகையில் ஒரு லட்சம் மக்கள் தமிழர்களாக அகையப்படுகின்றனர் இவர்கள் கடந்த எழுபது ஆண்டுகளில் அங்கு அங்கு கூடிபெயர்ந்து தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள் இம்மக்கள் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டுள்ளார்கள் அப்பகுதியில் தமிழ் உணவகம் என்ற பெயரில் உணவகம் ஒன்று அமைந்துள்ளது இதில் தமிழக உணவுகள் அனைத்தும் கிடைக்கின்றன இதில் ஆச்சரியமான விடயம் என்னவெனில் இந்த உணவகத்தில் அனைத்தும் தமிழில் எழுதப்பட்டுள்ளது மேலும் தமிழகின் பண்பாடு கலை கலாச்சாரம் மொழியின் பெருமை தமிழ் மன்னர்களின் வீரம் ஆகிய விடயங்களும் படங்களாக அங்கு வகையப்பட்டுள்ளது இந்த உணவகத்தை நாம் காணும் பொழுது நமது உள்ளம் பெருமை கொள்கின்றது அந்த உணவகத்தின் உரிமையாளரை பாராட்டும் எண்ணம் நமக்கு ஏற்படுகின்றது அந்த தமிழகை கண்டு நாம் பெருமைப்படுகின்றோம் நவி மும்பை வாழ் தமிழர்களையும் பார்த்து நாம் தமிழினம் பெருமைப்படுகின்றது இந்த உணவகத்தின் தகவல்களை நாம் தொடர்ந்து காண்போம் மொத்தமாக மும்பையில் கணக்கெடுத்தோமானால் கிட்டத்தட்ட முப்பதிலிருந்து முப்பத்தி ஐந்து லட்சம் தமிழர்கள் அங்கு வசிக்கின்றார்கள் இவர்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி சேலம் மதுரை ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளை தமிழகத்தில் பூர்வீகமாக கொண்டவர்கள் ஆவார்கள் மேலும் தென் தமிழகத்தைச் சேர்ந்த தமிழர்கள் அங்கு மிகுந்து காணப்படுகின்றனர் இத்தமிழர்களுக்கு முன்பு ஐந்து தமிழ் நாளிதழ்கள் அங்கு அச்சிடப்பட்டன தற்பொழுது மூன்று முதல் மூன்று நாளிதழ்கள் வகை அச்சிடப்படுகின்றன சிவசேனையின் குகையில் பல்வேறு தமிழ் சங்கங்களும் செயல்படுகின்றன பல இக்கட்டான சூழ்நிலைகளிலும் அங்கு தமிழ் சங்கங்கள் தமிழர்களுக்கு பல்வேறு உதவிகளை அளித்து வந்துள்ளன ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகளும் செயல்படுகின்றன இதை கண்டு தமிழினம் பெருமைப்படுகின்றது மும்பை தமிழர்களை நோக்கும் பொழுது மேன்மேலும் மும்பை தமிழர்கள் வளர்ந்து பொருளாதாரத்திலும் தமிழிலும் தமிழ் மொழியையும் வளர்த்து இந்திய வாழ் தமிழர்களில் மும்பை தமிழர்கள் பங்கு வகிக்க வேண்டுமென்று இதன் மூலம் நாம் கோரிக்கை வைக்கின்றோம் மும்பை தமிழர்களை கண்டு ஹிமாலயன் தமிழ் காணொளி தொலைக்காட்சி பெருமைப்படுகின்றது அவர்களின் மேலும் பல தொடர்களை அடுத்தடுத்து காண்போம்